அடுத்து பெரிய சம்பவம். வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. இன்றைக்கி என்னடா மோட்டோ விலாக் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் இங்கே நின்றுட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த வைசருக்கு பாசிட்டிவாக சொல்கிறீங்க, வைசர் கழட்டுங்கன்னு சொல்கிறீங்க. சரி, 4 மாதம் வைசர் வச்சு ஓட்டியாச்சு, 4 மாதம் உங்கள் திருப்திக்காக அந்த வைசரை கழட்டிட்டு நான் ஓட்டி பார்க்கலான் இருக்கேன். 4 மாதம்லாம் இல்லை, எனக்கு செட் ஆகலாம், உடனே மாற்றிடுவேன். பட் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இங்கே ஒரு நம்பர் பிளேட் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் பிளேட் இருக்குது, நம்மள்ட்ட கையில் இங்கே ஒரு நம்பர் பிளேட் இருக்குது. அந்த நம்பர் பிளேட்டு இந்த வைசர் கழட்டிட்டு இதை அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம் வண்டியில். பார்த்தீங்கன்னா இதுக்கோசரம் மட்டும்தான் இந்த வீடியோலாம் நினச்சிடாதீங்க, வீடியோ சம்பவம் வண்டியில் 2-3 இருக்குது, அதை நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன சம்பவம்னு தெரியும். இந்த வண்டி நீங்களும் வச்சுக்கிட்டிங்கனா உங்களுக்கு அந்த பிரச்சனைகளாக இருக்குதான்னு கமெண்ட் செக்ஷனே சொல்லுங்கள். இப்போ வாங்க, இதுக்கு டூல்ஸ் எல்லாம் இல்லாமல் எப்படா கழட்டின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருக்குது அந்த சம்பவத்தை எடுத்து கழட்டி அதையும் போயிடுவாங்க. இந்த இடத்துல சாவியை போட்டுக்கொள்ளவும், சீட்டை அய்யோ சாவி போட்டு கழட்டி ஒரு எடுத்தா எடுத்தா உள்ளுக்கால வந்துட்டு பஜாஜ் இருக்கும். இது வந்துட்டு KTM, இது வந்துட்டு பஜாஜ். எப்படிரா பேச, நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் இதுலேயே காட்டுக்கணும். நமக்கு KTM-ல பொறுத்த வரைக்கும் டூல்ஸு இந்த RN5 இல்லாத அளவு கூட இது எல்லா டூல்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வச்சு இப்போ கழட்டி உங்களுக்கு நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். அந்த 2 சம்பவம் சொல்லுவேன், வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, இதை ஃபஸ்ட்டு கழட்டி உங்களுக்கு முடிச்சிடுறேன். கழட்டி நான் வச்சு இதுக்குனால மைக் தேவையில் தான் வீரா பீ கேட்கணும்னு நினைக்கிறேன், மைக் இல்லாட்டி கேட்கும். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டையும் இதையும் ரெண்டையும் கழட்டிட்டா பாருங்கள். இந்த அமைப்பு தான் நீங்கள் கேட்டீங்க, சந்தோஷமாக இப்போ ஓகேவா எடுத்துடுறேன். ஏதாவது பேசி விடு வீடியோ, ஃபுல் வீடியோ, இது ஃபுல் வீடியோ. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த இது மட்டும் இந்த சின்ன எல்என்சி கிடைக்கல, அதனால் கடையில் போய் கழட்டிட்டு இருட்டு போயிடுச்சு, மழை வந்துடுச்சு, வீடியோ நாசமாக போச்சு. போதும் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டு என்ன அந்த வைசர் கீசர் எல்லாமே கழட்டி இங்கே போல்டு நட்டு எல்லாமே கடையில் போய் மாற்றிட்டு வந்தேன். ஏன்னா அந்த சின்ன குட்டி எல்என்சி மட்டும் இல்லை, அதை நான் தனியாக வாங்கி வச்சுக்கிறேன். இப்போ நம்பர் பிளேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், வேலை முடிஞ்சு. இது பார்த்தீங்கன்னா புது நம்பர் பிளேட்டு, நான் ரெண்டு பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அது வைசர் போட்டால் பெண்டான மாதிரி இருக்கும், இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா வாங்கிச்சிடலாம் காசாக போகணுமா. இதை போடுறப்ப பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்பர் பிளேட்டை வச்சு போட்டானா அந்த பெண்ட் ஆகும், அதனால் இந்த மாதிரி இது என்னது நம்பர் பிளேட் பாக்ஸு இது என்ன சொல்லுவோம், ஏதோ என் பேர் தெரில, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதை வாங்கி போட்டு உள்ளே வச்சிங்கன்னா இந்த நம்பர் பிளேட்டில் இருந்த பெண்டு உழுகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதை வாங்குறப்பே எனக்கு நம்பர் பிளேட் வாங்குறப்பே இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, இதை கழட்டிக்கிங்க. இந்த இடத்துல கரெக்டாக இங்கே ஹோல் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும், பட் சொல்கிறேன். இதை வச்சு இந்த இடத்துல டைட் பண்ணி விட்ருங்க. பின்னாடி எனக்கு பின்னாடி நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மிஸ் ஆகிருந்துச்சி, ஃபுல்லாக டைட் பண்ணிங்க, 7.5 கொடுத்துரும். நிறமா பத்தி இருக்கும் மாதிரி அவ்வளோதான் டைட் பண்ணியாச்சு, அவ்வளோதான் டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்பர் பிளேட் எடுத்துங்க, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இது அதே மாதிரி நார்மலாக போட்டிங்கனாலும் கல் உணர்ந்துடும், கம் ஊற்றணும். நான் கம் இப்போ ஏன்னா சும்மா சப்போஸுக்கு இப்போ டெம்பரரியாக தானே போடுறேன், இதை போட்டு இங்கே மேலே அழுத்தி இந்த பக்கம் போட்டேன், அந்த பக்கம் மாட்டி இந்த பக்கம் போட்டேன், இந்த பக்கம் மாட்டி அவ்வளோதானே. இரு ப்ரோ மாட்டியாச்சுன்னு சொல்லுப்ப ப்ரோ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் லுக்கு எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ இந்த லுக்கு நல்லா இருக்கா, நம்மளோட ஓல்டு லுக்கு நல்லா இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் போங்க. கமெண்டில் மென்ஷன் பண்ணல இது நல்லா இருக்குது எதுவுமே சொல்லணும், மறுபடியும் வயசு தூக்கி டக்குன்னு நாளைக்கே மாட்டி இன்னொரு வீடியோ போட்டுருவேன்.
பார்த்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலி ஆடாதீங்க. எங்கடா ஓடுறான்னு பார்க்குறீங்களா, ரெண்டு விஷயம் சொல்கிறேன்னு இல்லை, வாங்க அதை சொல்கிறேன். இப்போ எல்லாம் குறுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியே நினைக்கிறீங்களா, அந்த விஷயம் சொல்கிறேன் வாங்க. நம்மளோட சர்வீஸ் விட்டதுலேருந்து டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கேடிஎம் ஐ ரேட் மேலே தரேன். கேடிஎம் ஐ ரேடுக்குள்ள உள்ளே போவோம், ட்ரிப்ஸு டேட்டா அதுக்குள்ளாரையும் உள்ளே போவோம். அது அப்படியே கீழே வந்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள் அதுக்குள்ளாரையும் உள்ளே போவோம். பட் அந்த செட்டிங்ஸும் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன் கட்டு, பட்டனே கட்டி இல்லை பட்டனே கட்டு அதையும் கட்டு. இப்போ நல்லா பார்த்துங்க, நான் பட்டனில் கீழே ஆப்ஷனை தொடறேன், செட்டிங்கிறத வருவோம். நான் இப்போ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு. என்ன சம்பவம்னா, எனக்கு இவ்வளவு நாளும் அந்த செட்டிங்ல போகாம இருந்துச்சு, வீடியோ எடுக்கிற கடையான தெரியல, செட்டிங்ல போக ஆரம்பிச்சிருச்சு. நான் ரெண்டு சமம் சொன்னேன் என்னன்னு தெரியல, இப்போ நேரம் கட்ட நேரத்தில் செட்டிங்ஸுக்குள்ளே அது பாட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக போகுது. இதை பற்றி எனக்கு தெரியாது இல்லை, ரெண்டு வண்டி கொஞ்சம் தூரம் ஓட்டினதுக்கப்புறம் எடுத்தால் வருமா இல்லை ரொம்ப நேரம் நிறுத்தி வச்சதுக்கப்புறம் செட்டிங்ஸுக்குள்ள போகாமல் இருக்கும். சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன், அதான் என்னன்னு தெரியல. ரெண்டு பேர்த்துமே சர்வீஸ் பண்ணிட்டு வரப்போ ஒர்க் ஆகல. இது ஒரு சம்பவம், மொக்க சம்பவம் ஆயிடுச்சு. அடுத்து பெரிய சம்பவம், வண்டி கொஞ்சம் பின்னாடி அங்கே 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 அதேமாதிரி பெரிய சமயங்களான வீலை காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் வீல அலாயில் பார்த்தீங்கன்னா பெண்டு விழுந்துச்சு. நான் வந்து முன்னாடி வீலில் தான் டம்மு டம்முன்னு விட்டேன், இந்த வீலி பண்ணுறப்ப அது இதுன்னு பண்ணுறப்ப அதில் தான் பெண்டு விழுகுன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். சம்மந்தமே இல்லாமல் பின்னாடி வீலில் ஆறு இறங்கிட்டே இருக்குதுன்னு, எட்டு பஞ்சருக்கு மேலே ஆகுதுன்னு அது நான் உங்களை சொல்லியிருப்பேன். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வீலில் பெண்டாகி கிடக்குது. வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்கேயா இந்த இடத்துல இருக்கு, பின்னாடி வரணும் தெரியும் அந்த இடத்துல. முன்னாடி கொஞ்சம் அப்புறம் ஓகே ஓகே, முன்னாடி 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 ஓகே. அப்படியே இப்போ நல்லாவே தெரியும் பார்த்தீங்கன்னாவே, அந்த இடத்துல தெரியுதா, இதுதான் அந்த பெண்டான ஏரியா சொல்லியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெளிவாக ஒரு நல்ல பிரெண்டு பைப்பு தெரியல. இப்போ தெரியுதுங்களா, இந்த இடத்துல பாருங்கள் பெண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நிறைய நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கேன், பெண்டெல்லாம் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பேக் டயரையும் மாற்ற போகிறேன், இந்த வீலெல்லாம் மாற்ற மாட்டேன், வீலில் ஒரு பெண்டு மட்டும் எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஒரு 1500 சம்திங் தான் அவங்க மாதிரி சொன்னாங்க. லைட்டாக தான் இருக்குது, சின்னதாக இருக்கிறப்பே பார்த்துக்கிட்டா பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கான ஒரு அப்டேட்டுங்கிறது வரும், என்னென்ன சேஞ்ச் பண்ணுங்கிறது. அப்புறே மாதிரி நம்ம ரோலிட்டா பார்த்தீங்கன்னா வார்ப்பிங்லாம் பண்ணலான்னு கேட்டுட்ருக்கேன். மேபி வேறு யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது நல்ல ஸ்டிக்கரிங் ஏதோ இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராம் பண்ணுங்கள். இதான் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இருக்கோ, ஒரு ரெண்டு வாரத்துக்கு இருக்கோ, சாரி மூணு நாளைக்கு இருக்கோ, நான் ஒரு நாலு நாளைக்கு இருக்கோ ஒரு 1000 சப்ஸ்கிரைப் ஏறிட்டே இருக்குது. கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டிங்கன்னா டக்குன்னு ஏறியெல்லாம் 1 lakh கிடைச்சா லடாக் போகிறேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கரெக்டாக பேசிக்கும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தப்போ காமிச்சிருக்கேன், செட்டிங்ஸ் வரையே போயிருக்காது. இப்போ ஃபோனை வச்சு தான் வீடியோ எடுத்துருக்கேன், இங்கே பாருங்களேன், நான் பார்த்துக்குவேன் பாருங்க. நான் இதுக்குள்ளே மெனுக்குள்ளே வந்துட்டேன், மோட்டர் சைக்கிள் ட்ரிப்ஸு கீழே செட்டிங்ஸ்க்குள்ளே பாருங்கள், அங்கே பாருங்கள் அப்படியே மேலே போகணும் தெரியல மாட்டி. இப்போ ஜூம் வச்சு காட்டுறேன், நான் பேச மாட்டேன் பாருங்கள். கேடிஎம் ரைடு ட்ரிப்ஸ் அண்ட் டேட்டா மோட்டர் சைக்கிளு செட்டிங்ஸ் அங்கே பாருங்கள், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுது. மறுபடியும் நான் செட்டிங்ஸ் கீழே வந்தேன்னா மேலே தான் போகுது, தவிர செட்டிங்ஸ்க்குள்ளே போக மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்களா நம்புறீங்களா, இதுதான் என்னோடய சம்பவம். இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நானும் இது எப்படி ஷோரூம் பண்ணலாம் இதெல்லாம் கேட்க வேண்டிய வேலை இருக்குது. வண்டி 390 வாங்குறது மேட்டர்ல குமார் மெயின்டெனன்ஸ்.